ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர ஒரு சமயம் மகா பெரியவா ராமநாதபுரத்தில் முகாமிட்டு இருந்தார் ஸ்ரீராமஜெயம் எழுதிட்டு வரவாளுக்கெல்லாம் தங்க காசும் வெள்ளி காசும் கொடுத்து அவளையெல்லாம் பக்தி மார்க்கத்தில் ஊக்கப்படுத்திகிட்டு இருந்தார் குழந்தைகள் பெரியவான்னு நிறைய பேர் போட்டி போட்டுட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு வந்து கொடுப்பாள் அந்த சமயத்தில் ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலேருந்து பார்வதிங்கிற ஒரு பக்தை மகா பெரிவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார் அவளும் பக்தியோட ஸ்ரீராமஜயம் எழுதின புக்கோட பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார் ஆனால் அவளோட முறை வந்தப்போ பெரியவா கொடுத்துருந்த நாணயம் காலியாகிடுத்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அணுக்க தொண்டர் தங்க காசு காலியாகிடுத்து பெரியவா அப்படின்னார் பெரியவா கல்கண்டும் தீர்த்த பிரசாதமும் கொடுத்துட்டு அவள் ஒன்றும் காசுக்காக எழுதலையே நீ காசுக்காகவாமா எழுதின அப்படின்னு கேட்கும்போதே அந்த பக்தை கண்ணீர் பொங்க இல்லைங்கிற மாதிரி தலையசைச்சார் பெரியவா புன்னகையோட இவா தங்க காசுக்காகவோ இல்லை ஸ்ரீராம ஜெயம் எழுதலை ஆத்மார்த்தமாக எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு கைகளையும் தூக்கி ஆசீர்வாதம் பண்ணினார் அந்த பக்தை ரொம்ப சந்தோஷமாக பெரியவா கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு ஆற்றுக்கு வந்தா அவா பெண்ணாடம்ங்கிற ஊரை சேர்ந்தவா அவளோட ஆத்துக்காரர் சம்ஸ்கிருத பண்டிதர் பெரியவா ஒரு முறை பெண்ணாடத்துக்கு விஜயம் பண்ணினப்போ பூர்ண கும்ப மரியாதை பண்ணி வரவேற்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர் அவளோட குடும்பம் மடி ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் முறைப்படி கடைப்பிடிக்கிற சாஸ்திரோர்த்தமான குடும்பம் எந்த சூழ்நிலையிலும் பகலில் தூங்க மாட்டாள் ஒரு நாள் விடிகாலம்புற அந்த பக்தையோட கனவில் மகா பெரியவர் வந்து ஒரு கிண்ணத்தில் பாயசமும் ஒரு மட்டை தேங்காயும் கொடுத்து இதை வச்சுக்கோ உனக்கு மகா மகா புண்ணியம்னு சொல்லியிருக்கார் கார்த்தால இந்த கனவை பிரமிப்போட தன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறச்சே கூட கனவுல சாப்பிட்ட அந்த இனிப்பு இன்னமும் நாக்கிலேயே இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தார் அன்றைக்கி இட்லி மாவு அரைக்கிறதுக்காக உளுத்தம்பருப்பு டப்பாவை தரைக்கிறதுக்கு அந்த பக்தை பார்வதி அம்மா கை வச்சப்போ அது மேலே விபூதி குங்கும எல்லாம் இருந்தது பூஜை ரூமில் வைக்க வேண்டிய பிரசாதத்தை இங்கே சமையல் உள்ள வச்சிருக்கலேன்னு குழந்தைகளை செல்லமாக சொல்லிட்டு அந்த பிரசாதங்களை பூஜை அறையில் வைக்கலாம்னு எடுத்துகிட்டு வந்தா அந்த பிரசாதங்களை பூஜை அறையில் வைக்கலாம்னு எடுத்துகிட்டு வந்தா அதை பூஜை அறையில் வச்சவா அப்படியே அங்கே படுத்துட்டுட்டா அப்போது அந்த பக்தையோட மகள் என்னம்மா பகலில் படுத்துக்கவே மாட்டேளே இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தானும் அம்மா பக்கத்தில் படுத்துட்டு ஆசையாக அம்மாவை கட்டின்டா அடுத்த க்ஷணம் அந்த பக்தையோட கண்கள் மேலே சொருகிடுது அவளை பரிசோதித்த டாக்டர் அவளோட உயிர் பிரிஞ்சு பத்து நிமிஷம் ஆயிடுதுன்னு சொல்லிட்டார் அநாயச மரணம் விடிகாலம்புற மகாபெரிவா கனவுல வந்து முழு மட்டை தேங்காய் கொடுத்துருக்கார் அந்த அளவுக்கு பெரிய உன்னதமான ஆத்மா நாம் பண்ணுற பூஜையும் கடைப்பிடிக்கிற ஆச்சார அனுஷ்டானங்களும் எந்த காலத்துலேயும் வீணாகாது அந்த பக்தைக்கு சாலோப சாரூப சாமீப நிலைகளையெல்லாம் கடந்து சாயுஜிய பதவி கிடைச்சிருக்குங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை பக்தி பண்ணிக்கொண்டிருந்தால் முக்தியை பெறலாம் ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர